கலை நான்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா விதமான திருக்குரான் தமிழாக்கம், நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு, இஸ்லாமிய முன்னணி புத்தக வெளியீட்டாளர்களின் புத்தகங்கள் கிடைக்கும் ஒரே இடம் பஷாரத் பப்ளிசர்ஸ். இலக்கிய தென்றல் அப்துல்லா அடியார் எழுதிய நான் காதலிக்கும் இஸ்லாம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் உள்ளிட்ட மார்க்க அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் கிடைக்கும் ஒரே இடம் பஷாரத் பப்ளிசர்ஸ். 83 அங்கப்ப நாயக்கன் தெரு, மண்ணடி, பாரிமுனை, சென்னை 1, பீச் ரயில் நிலையம் அருகில். தொலைபேசி 2522 5028. பஷாரத் பப்ளிஷர்ஸ். கடந்த 19 ஆண்டுகளாக ஆயுள் சிறைவாசிகளாக இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறைகளிலே இருந்து வருகின்றார்கள். ஒவ்வொரு முறையும் தமிழக அரசு அண்ணா பிறந்தநாள் மற்றும் காந்தி பிறந்தநாள் என்று ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்த வண்ணம் இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும் இஸ்லாமிய சிறைவாசிகள் சுமார் 48 இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய தமிழக அரசு தொடர்ந்து மறுத்து வருவதை கண்டித்துதான் இன்று ஒரு அடையாள உண்ணாநிலை போராட்டத்தை இந்திய தேசிய இலை கட்சி துவங்கியுள்ளது. இன்றைய தினம் இந்த சமூகத்தினுடைய எழுச்சிக்காக தன்னுடைய இன்னுயிரை நீர்த்த புரட்சியாளர் ஷயீத் பழனி பாபா அவர்களுடைய விதைக்கப்பட்ட நாளில் இந்திய தேசிய இலை கட்சி ஆயுள் சிறைவாசிகளினுடைய விடுதலையை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை துவங்கியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்று சிறைகளிலே சுமார் 6 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை பெற்று கழிந்த உடனேயே அனைத்து சிறைவாசிகளுக்கும் வழிகாவல் இல்லாத, அதாவது காவல்துறை போலீஸ் பாதுகாப்பு இல்லாத ஒரு பரோல் வழங்குகின்றது. ஆனால் 19, 20, 23, 24 ஆண்டுகள் கழித்த இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு மட்டும் தொடர்ந்து அதுபோன்ற பரோல் வழங்குவது இல்லை. அது மட்டுமல்ல, அவர் ஒரு இஸ்லாமிய சிறைவாசியுடைய வீட்டில் அவருடைய மனைவியோ அவருடைய தந்தையோ அல்லது அவருடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்தால் கூட இந்த அரசு பரோல் என்கின்ற அந்த விடுப்பை வழங்க மறுத்து வருவதை கண்டித்தும் இந்த மாபெரும் உண்ணாநிலை போராட்டத்தை இந்திய தேசிய இலை கட்சி துவங்கி நடத்தி வருகின்றது. தமிழ்நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு எதிராக தொடர்ந்து செயல்படும் தமிழக காவல்துறை மற்றும் தமிழக சிறைத்துறை கண்டித்தும் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாங்கள் துவங்கியிருக்கின்றோம். தமிழக அரசு அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் மீது கருணை கொண்டு கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும். அப்படி தமிழக அரசுக்கு அந்த கருணை உள்ளவோ அல்லது தமிழக காவல்துறை உளவுத்துறைக்கு அந்த கருணை உள்ளவோ இல்லை என்றால் அந்த சகோதரர்களை அனைவரையும் கொன்று அவர்களுடைய பிரேதத்தை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஏற்கனவே சுமார் 4 சிறைவாசிகள் அதே போன்று இறந்து பிரேதத்தை எங்களிடம் ஒப்படைத்துள்ளார்கள். தடா ஓஜீர், சபூர் ரஹ்மான், ரஸ்தீர் பாய் போன்ற சகோதரர்கள் வந்து சிறையிலே இறந்து அவருடைய உடலை எங்களிடம் ஒப்படைத்தது போன்று
இந்த 48 இஸ்லாமிய சிறைவாசிகளையும் கொன்று அவருடைய உடலை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையோடுதான் இந்த இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக நாங்கள் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். சார், நீங்க பல வருஷமா இந்த கோரிக்கை வச்சிருக்கீங்க, ஆனா தொடர்ந்து வந்து விடுதலை செய்யாத காரணம் என்ன? முஸ்லீம். அதான் என்ன காரணம்? அதான் முஸ்லீம், வேற ஒண்ணும் இல்லை. டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார, விளம்பரம், பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட், சிங்காதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதி ராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9444007466.